வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் மெனி யூஸ் பண்ணி ஹேரை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூட்டிங் ஹேர் கட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ராக்ட் மெனி யூஸ் பண்ணி கொஞ்சம் இன்னும் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் எப்படின்னு சொல்லித்தரேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபில்ட்ரு மெனு வாங்க, அதில் எக்ஸ்ட்ராக்ட் எடுங்க. அதனுடைய ஷார்ட்கட் கீ ஆல்ட் கண்ட்ரோல் எக்ஸ். ஓகே, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எட்ஜு ஹைலைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜு ஹைலைட்டர் டூலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் ப்ரஷ் சைஸ் மாற்றிக்கலாம், ஹைலைட் என்ன கலரில் வேணும், என்ன கலரில் ஃபில் ஆகணும் அது கொண்டு நீங்கள் மாற்றிக்கலாம். தென் ஸ்மூத்னஸ் எவ்வளோ வேணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து செட்டிங்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன், ப்ரஷ் சைஸ் 29, இட்ஸ் ஓகே எனக்கு. இப்போ நான் ஹைலைட்டர் டூல் மூலமாக இதை நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படியே நான் ட்ரா பண்ணுறேன் பாரு. கொஞ்சம் பிக் நான் கீழே அப்படி இழுத்துட்டு வரேன், அப்படியே கரெக்டாக கொண்டாந்து. இதில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஃபினிஷிங் இருக்கணும். நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது கரெக்டாக க்ளோஸ் ஆகிற மெத்தடில் இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேவையில்லாத பகுதியை நீங்கள் எரேசர் வச்சும் நீங்கள் அழிச்சிக்கலாம். எரேசர் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையில்லாத அந்த பகுதியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அழிச்சிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த இடத்துல லைட்டாக இந்த கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க, ப்ரிவ்யூ ஆகலை, ஏன்னா இது வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகலை. ஸோ ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக அதை வந்து ட்ரா பண்ணி மிங்கிள் பண்ணுறீங்க. அடுத்தது நீங்கள் ஃபில்லுன்னு இருக்கு பாருங்களேன், உள்ளே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப் இருக்கா இல்லையான்னு தெரியும். இப்போ அதுக்கப்புறம் எரேசர் மூலமாக அழிக்கிறனா கூட நீங்கள் தேவையான பகுதிகளை அழிச்சிட்டு இப்போ நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள். ஃபில் இப்போ ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக கட் ஆகி உங்களுக்கு இருக்கிறது தெரியும். இப்போ நீங்கள் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹேர் மட்டும் நீட்டாக அழகாக இருக்குது, பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டெலீட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் மூவ் பண்ணி எந்த பிக்சரில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் வந்து கட் ஆகாமல் அதே மெத்தடில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.